Central IAS Academy, your unique coaching center for all competitive exams. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஒரு அதிகாலை வேளையில் உங்களை நான் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர் சென்ட்ரல் ஐஏஎஸ் அகாடமி காரைக்குடி. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனை அப்படிங்கிறத குறித்து நான் உங்களோடு பேசி வருகிறேன். தொடர்ந்து நிறைய பேர் இந்த நிகழ்வை பார்த்து வருகிறீர்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ யாரெல்லாம் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, தனக்குன்னு ஒரு அடையாளம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அவங்க நிச்சயமாக இந்த வீடியோ பார்ப்பாங்க. இந்த நிமிஷம் கூட உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் வெற்றியாளராக நம்ம மாறணும், சாதிக்கணும். நிறைய விஷயங்களில் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எப்படி நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவது, அங்கீகாரத்தை பெறுவது, ஒரு உயர்ந்த லட்சியத்தை எவ்வாறு நாம் அடைவது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக, வெற்றியாளர்களுக்கு வேண்டிய குணாதிசயங்கள், சாதிப்பதற்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமாக நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைவதை தவிர்ப்பது எப்படி அப்படிங்கிறது, அதாவது தோல்வியாளர்களிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 5 விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்து முடிப்போம். தோல்வியாளர்களிடம் இருக்கக்கூடிய 5 முக்கியமான குணாதிசயங்கள் என்ன, ஏங்க நான் தோல்வியாளர்களிடம் இருக்கக்கூடிய 5 குணாதிசயங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வெற்றியாளர்களிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் அப்படிங்கிறத பார்த்தா என் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். நான் ஏன் தோல்வியாளர்களுடைய குணாதிசயங்களை நான் பார்க்கணும்? நிச்சயமாக நீங்கள் தோல்வியை சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், தோல்வியாளர்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய குணாதிசயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம் என்றால், நிச்சயமாக நாம் தோல்வியை தவிர்க்க முடியும், நாம் வெற்றியாளராக மாற முடியும். சரி, ஓகே, அப்போ தோல்வியாளர்களிடம் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான 5 குணாதிசயங்கள் என்ன, ஏன் அவங்க வந்து தோல்வியை தழுவுகிறார்கள், ஏன் அவங்க வெற்றியை பெற முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், இந்த தோல்விக்கும் வெற்றிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். அந்த தோல்வியாளர்களிடம் இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்கக்கிட்ட ஒரு கிளியரான ஒரு தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு கிளியரான திட்டம் இருக்காது. வெற்றியாளரிடம் நம்ம பார்த்துருக்கோம், திட்டம் இருக்கும்னு சொல்லி, இவங்ககிட்ட திட்டம் இருக்காது. அப்போ நோ கிளியர் விஷன், அவங்கக்கிட்ட தான் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறோம், ஸோ என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம நடத்திட்டு போகணும், எவ்வளோ நாளைக்குள்ளே நம்ம அந்த காரியத்தை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் விஷன் இருக்காது. தோல்வியாளர்களிடம் இருக்க வேண்டிய குணம் இருக்கணும், ஆனால் அது இருக்காது பாருங்கள். ஸோ இந்த தனக்குன்னு ஒரு கிளியர் விஷன் இருக்காது, தனக்குன்னு ஒரு கிளியர் அந்த மாதிரி எய்ம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. முதலாவது விஷயம் அதுதான். ஸோ தோல்வியாளரிடம் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், அவங்ககிட்ட ஒரு கிளியரான அப்ஜெக்டிவ் இருக்காது, கிளியரான கோல் இருக்காது, கிளியரான விஷன் இருக்காது, கிளியரான அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவங்க செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ மனம் போன போக்கில் போயிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் மனம் போன போக்கில் போயிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு என்ன செய்யணும், ஸோ நாளைக்கு என்ன செய்யணும், முன்கூட்டியே தீர்மானிக்க மாட்டாங்க. ஸோ நாளைக்கு அப்படியே நம்ம காலையில் எந்திரிச்சோமா, ரொட்டீன் லைஃப்ல இருப்பாங்க. அவங்களுக்கு ரொட்டீன் லைஃப், எந்த ஒரு பிடிமானமும் இருக்காது, எந்த ஒரு திட்டமும் இருக்காது, எந்த ஒரு இலக்கமும் இருக்காது, இலக்கம் இல்லாமல் பயணிச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அந்த தோல்வியாளரிடம் இருக்கக்கூடிய முக்கியமான குணாதிசயம். ஸோ ரெண்டாவது மிக முக்கியமான குணாதிசயம் என்ன, தோல்வியாளரிடம் இருக்கக்கூடிய இரண்டாவது குணாதிசயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க தே டோன்ட் லேர்ன் அண்ட் சேஞ்ச் தேர் ஆட்டிடியூட். அவங்க எதையுமே புதுசாக கற்றுக்கிற மாட்டாங்க, தன்னுடைய அந்த ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. இரண்டாவது விஷயம், அவங்க எதையுமே புதிதாக கற்றுக்கொள்ள மாட்டார்கள், எதையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறவே மாட்டாங்க. யார் சொன்னாலும் எனக்கு தெரியும், யார் சொன்னாலும் இதையே நான் செய்யணும், இதை செஞ்சால் மாத்திரம் என்னோடய வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிதானவைகளை அவங்க கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை அப்போ புதிதான விஷயங்களுக்கு அவங்க சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அப்படியே வாட் இஸ் வாட், நமக்கு என்ன தெரியும், நாம் என்ன முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம சொல்கிறோம், அதிகாலையில் எந்திரிங்க, அதிகாலையில் உடற்பயிற்சி செய்யுங்க, நேரத்தை முன்கூட்டியே திட்டமிடுங்க. ஸோ என்னென்ன செய்ய போகிறோங்கிறத இரவுலே சிந்திங்க. சப்கான்சியஸ் மைண்டுக்கு உங்களுடைய பயிற்சியை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி புதிதான விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம கற்றுக் கொடுப்போம். ஆனால் எதையுமே அவங்க கற்றுக்கிற மாட்டாங்க. தோல்வியாளர்கள் எதையுமே கற்றுக்கிற மாட்டாங்க, எதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிதானவைகளை செய்யவே மாட்டாங்க. அப்போ இரண்டாவது முக்கியமான குணாதிசயம் வெற்றியாளரிடம் இருக்கக்கூடியது, அவங்க புதிதானவைகளை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், புதிதான தன்னுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க. நம்ம ஏன் தொடர்ந்து நம்ம வந்து எதிலுமே வெற்றி பெறாமல் இருக்கிறோமே, நம்ம தோல்வியே சந்தித்துக்கிட்டு இருக்கிறோமே, அப்போ ஏதாவது நம்ம புதிதானவைகளை கற்றுக்கொள்வோம், புதிதான விஷயங்களுக்கு மாறுவோம் அப்படிங்கிற அப்டேஷனே இல்லாமல்
பழையதையே செய்து கொண்டிருப்பார்கள், பழைய தோல்வியவே அடைந்து கொண்டிருப்பார்கள். அப்போ தோல்வியாளரிடம் இருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் புதிதானவைகளை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் புதிய விஷயங்களுக்கு மாறவே மாட்டாங்க. ரெண்டாவது காரியம். ஸோ மூன்றாவது காரியம் அப்படிங்கிறது, தோல்வியாளரிடம் இருக்கக்கூடிய மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தே ஹாவ் டூ மச் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவங்ககிட்ட நிறைய 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 டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு விஷயத்தில் கூட அவங்க வந்து நன்கு கவனமாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஏதாவது ஒரு விஷயம், ஒரு இலக்குன்னு இருந்தால் தானே அதில் வந்து கவனமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு நமக்குன்னு இந்த நாட்களுக்குள்ளே இதை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தானே வந்து அவங்க கவனமாக இருப்பாங்க. ஸோ தனக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னா தானே அவங்க வந்து கவனமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட தான் எந்த இலக்கும் இல்லையே, எந்த விதமான டைம் டேபிள் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, தே ஹாவ் டூ மச் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நிறைய 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 மன அழுத்தி 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 டிஸ்ட்ராக்ஷனில் அவங்களால எதையுமே செய்ய முடியாதபடி அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க, அவங்க விலகி போயிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய குறிக்கோளை அடைய முடியாது, அவங்களுக்குன்னு அந்த நேரத்தை அந்த சரியான நேரத்தில் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அதிகமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இலக்கு இல்லை. இப்போ எப்போ டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும், ஆகா நான் வந்து இந்த நேரத்துக்குள்ளே இதை செய்து முடிக்கணும்னு நினச்சிருக்கிறேன், இது என்னுடைய உடலை பாதிக்கும், என்னுடைய இது மனதை பாதிக்கும், இது என்னுடைய வெற்றியை பாதிக்கும், இந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட குறிக்கோள் இருந்தால் தானே நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டோம். இவங்களுக்கு தான் டிஸ்ட்ராக்ஷன், இவங்களுக்கு தான் எந்த விதமான குறிக்கோளும் இல்லையே, இவங்களுக்கு தான் எந்த விதமான இந்த நேரத்துக்கு செய்து முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணில், அதனால் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஈஸியாக வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஸோ வெற்றியாளர்களுக்கும் தோல்வியாளர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக பண்ண முடியும். ஸோ தோல்வியாளரிடம் இருக்கக்கூடிய நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுடைய இதுதான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய ஆக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய செய்வது ஒரு மாதிரி இருக்கும். நான்காவது குணாதிசயம் தோல்வியாளரிடம் இருக்கக்கூடியது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படிங்கிற மாதிரி. நிறைய சொல்லுவாங்க, இன்றைக்கி காலையில் நான் 5 மணிக்கெலாம் எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்க எந்திரிக்க மாட்டாங்க. ஸோ இந்த நாட்களுக்குள்ளே இதை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க அல்லது சொல்வாங்க, அதை செய்து முடிக்கவே மாட்டாங்க. ஸோ எப்போவுமே நான் நேரத்தை வீணே அடிக்க மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வந்து இன்றைக்கே நான் அப்ளை செய்யணும், இவ்வளோ நாளைக்குள்ளே நான் படிக்கணும், அல்லது இவ்வளோ நாளைக்குள்ளே இந்த தொழிலை நான் சாதிச்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்வாங்க, ஆனால் செய்யவே மாட்டாங்க. அதனால தான் தோல்வியாளர்கள் தோல்வியாளர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள், வெற்றியை ஒருபோதும் அவர்கள் ருசிப்பதில்லை. என்ன செய்ய என்னது என்ன காரணம்? ஏன்னா அவங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. சொல்வது சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ ஐந்தாவது மிக முக்கியமான காரியம் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தோல்வியாளர்களிடம் இருக்கிற குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தெர் இஸ் நோ ஆக்ஷன். அவங்க செயல்படுறதே கிடையாது. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனத்தோட இருப்பாங்க, எப்போவுமே சோம்பலாகவே இருப்பாங்க, எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் தாட்ஸோட இருப்பாங்க, எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்ஷனே இருக்காது, செயல்படவே மாட்டாங்க தொடர்ந்து அப்படின்னு. ஸோ நம்ம வாழ்க்கையில் தோல்வியே சந்திச்சு கொண்டு இருக்கிறோமே, வெற்றியே அடையலையே, நமக்குன்னு அந்த மாதிரி ஒரு பிடிமானம் இல்லாமல் இருக்குது. அப்போ எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆக்ஷன் தானே. அதான் சொல்கிறது, இன்றே செய்வேன் இப்போதே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி யார் ஆக்ஷன், அதுதான் சொல்லக்கூடியது. அடிக்கடி ஆக்ஷன் இஸ் வெரி வெரி மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அந்த மாதிரி எனி திங். அப்போ செயல்படணும். ஆனால் வெற்றியாளர்கள் இதை சரியாக செய்வாங்க, ஆனால் தோல்வியாளர்கள் இதை செய்யவே மாட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் தான் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும், எப்பவுமே நம்மோட நெகட்டிவாக இருக்கக்கூடியவர்களிடம் வந்து நம்ம விலகியே இருக்கணும். ஸோ இந்த அவங்க தான் சொல்லக்கூடியது, நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம சார்ந்து இருக்கிறவர்கள், நம்ம யாரோட பழகிறோம், நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்துகிறோம், அதை வச்சு தான் தீர்மானிப்பாங்க. ஆனால் வெற்றியாளர்கள் இதை சரியாக செய்வாங்க, ஆனால் தோல்வியாளர்களிடம் இந்த குணம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தோல்வியாளரிடம் இருக்கக்கூடிய குணாதிசயங்கள், தோல்வியாளர்களிட எந்த குணாதிசயங்கள் இருக்குதோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் தோல்வியாளர்களிடமிருந்து விலகி இருக்கலாம், நம்ம தோல்வியை சந்திக்க மாட்டோம், வெற்றி அப்படிங்கிற முகத்தோடு நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்போ தோல்வியாளர்களிடம் இருக்கிறது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோன்னா, ஸோ முதலாவது காரியம், அவங்க எதையுமே புதுசாக கற்றுக்கிற மாட்டாங்க, எதுவுமே ஒரு புதிய விஷயத்துக்கு மாற மாட்டாங்க, தான் பழையபடியே இருந்துகிட்டு இருப்பாங்க. எந்த விதமான வாழ்க்கையில் பிடிமானமுமே இல்லாமல் என் வாழ்க்கையில் ஏன் வெற்றி அடைய மாட்டேங்கிறேன், ஏன் நான் தோல்வியை சந்திச்சுட்ருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அறியவே மாட்டாங்க. அதையே திரும்ப 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 செய்துக்கிட்டு இருப்பாங்க. புதிதானவைகளை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய எண்ணத்தையும் நம்முடைய செயலையும் மாற்றவே மாட்டாங்க. அதனால தான் அவங்க திரும்ப திரும்ப என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா தோல்வியை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இரண்டாவது மிக முக்கியமான காரியம் பார்த்தோம், அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்காது, லட்சியம் இருக்காது, வாழ்க்கையில் இந்த நாளுக்குள்ளே நம்ம செய்து முடிப்போம் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத அவங்க நினைக்கவே மாட்டாங்க.
மூன்றாவது காரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அதிகமான விஷயங்களை டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க. எதெல்லாம் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுதோ, ஒருவேளை நெகட்டிவான பீப்புள்ஸோடு இருப்பாங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அறிவை மழுங்கடிக்கக்கூடிய காரியங்களில் அவங்க கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், அதனால் அவங்க வெற்றியை அடைவதில்லை, தோல்வியவே தழுவி கொண்டிருக்கிறார்கள். ஐந்தாவது மிக முக்கியமான காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும். சொல்வாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. ஸோ நான் மிகப்பெரிய ஒரு சாதனை அடையணும், மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அடையணும்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சொல்வது எளிது தான், ஆனால் செய்வது என்பது கடினம் அப்படிங்கிறது. அப்போ சொல்வாங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது. அடுத்தாப்புல மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம். எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயலில் இறங்கணும். நான் சொல்லலாம், கண்டிப்பாக நான் சொல்லலாம். இன்றைக்கி நான் வந்து விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனைன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்துக்கிட்டு, நீங்கள் காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிங்க, 6 மணிக்கெலாம் உங்களுடைய காரியங்களை திட்டமிடுங்க, வாழ்க்கையில் இந்த மாதிரி வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸோ இன்னும் நிறைய படிங்க நிறைய அப்படி சொல்வது எளிது தான், ஆனால் நான் செய்கிறேனா, அப்படி தான் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானதாக இருக்கும். ஸோ வாழ்க்கையில் தோல்வி அடையாமல் இருக்கணும்னு சொன்னால், தோல்வி முகம் உங்களை பார்க்காமல் இருக்கணும்னு சொன்னால், நான் சொல்லியே இந்த 5 காரியங்களை எடுத்துக்கிறேங்க. அப்போ இவங்க இது பூரமே தோல்வியாளிடம் இருக்கக்கூடிய குணங்கள். அப்போ இது நம்மக்கிட்டே இருக்கா? ஸோ இந்த காரியம் நம்மக்கிட்டே இருக்கா? அப்போ உடனே விடுவோம். ஸோ உடனே அந்த வகை மாறுவோம். அப்போ புதிதாக நவிகளை கற்றுக்கொள்வோம், புதிதான விஷயங்களுக்கு மாறுவோம். ஸோ ரெண்டாவது வந்து நமக்குன்னு ஒரு மிக முக்கியமான ஒரு குறிக்கோளை அடைவோம். மூணாவது நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய எந்த காரியங்களிலுமே நம்ம கவனம் செலுத்த வேண்டாம். நாலாவது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ சொல்வதைத்தான் செய்வேன், செய்வதைத்தான் சொல்வேன் அப்படின்னு உறுதிப்பாடோடு இருங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷனில் இறங்குங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெற முடியும். தோல்வி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. ஸோ இன்னைக்கு நாம் விடியும் வேளையில் விடியல் தரும் சிந்தனையில் தோல்வியாளர்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். இதை ஏன் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக இதனால தான் இவங்க ஜெயிக்கவே மாட்டேங்கிறாங்க, இதனால தான் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி இருக்குது, அதை நான் செய்ய மாட்டேன், நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன், தன்னம்பிக்கையோடு செயல்படுவேன், முயற்சி செய்வேன், பயிற்சி செய்வேன், ஒவ்வொரு நாளும் வெற்றி முகம் அப்படிங்கிறது என்னோடு இருக்கும் அப்படிங்கிறது விடியல் தரும் சிந்தனையாக உங்களிடத்தில் நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர் தென்றல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய அற்புதமான விஷயங்களை நம்ம பார்ப்போம். ஸோ வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். தொடர்ந்து உங்களோடு நான் டாக்டர் ஹரிகரன், இயக்குனர் தென்றல் ஐஎஸ் அகாடமி காரைக்குடி. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.